வணக்கம் அண்ட் வெல்கம், திஸ் இஸ் விஜய் செல்வா. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த பாட்டி வடை சுட்ட கதை எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? பாட்டி வந்து வடை சுட்டாங்க, வடையை பாட்டிட்டு வந்து காக்கா சுட்டுச்சு, காக்காட்டு வந்து நரி சுட்டுச்சு. பட் இந்த கதை எங்கேருந்து சுடப்பட்டுச்சுன்னு தெரியுமா? தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது. அதான் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்துருக்கிறேன். சார் சொல்லிடுறீங்களா? வணக்கங்க. இந்த கதை வந்து இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கதையாக தான் இந்த கதை இருக்குது. இதனுடைய தாயகம் எது பார்த்திங்க அப்படின்னா கிரேக்கம். கிரேக்கத்தில் ஒரு வயதான முதியவர் வந்து இந்த கதையை தொடங்குவார். இதே இது அரபு கண்ட்ரியில் வந்து ஒரு வயதான முதியவர் இறைச்சி துண்டை சுடுவார், அங்கேயும் காக்கா தான் தூக்கிட்டு போகுது. ஆனால் இந்தியாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, இந்தியாக்குள்ளே யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயதான பெண்மணியை தான் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு வடையை சுடுதாக கதையை அமைக்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பர்மாவுக்கு போது, சீனாவுக்கு போது, இப்படி உலகம் முழுவதும் இந்த பாட்டி வடையை சுட்ட கதைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. சரியா, கடைசியில் வடையை யார் தான் சார் சுட்டா? பாட்டி சுட்டது கரெக்டா இல்லை நரி சுட்டது கரெக்டா? இப்போ நாங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்? ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? கேட்டான் உலகத்திலே சின்ன கதை நம்மகிட்ட தான் இருக்கு, உலகத்திலே மிகப்பெரிய கதையும் இங்க தான் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு நரி, இது உலகத்திலே மிகச்சிறிய கதை. அதே போல மூணு வார்த்தையில ஒரு கதை இருக்கு அப்படின்னா இந்த கதையை சொல்லுவாங்க. பாட்டி வடையை சுட்டாங்க, பாட்டிகிட்டேருந்து காக்கா வடையை சுட்டுச்சு, காக்காட்டேருந்து நரி வடையை சுட்டுச்சு. இதுக்கு ஆன்சரை எதை சொல்லுவீங்க நீங்கள்? எதை சுட்டுச்சு? மூணு பேருமே சுட்டாங்களா? இல்லை, மூணு பேருமே சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு. ஏன்னா பாட்டியும் வடையை சுடுதா, பாட்டிகிட்டேருந்து இன்றைக்கி சுடுதல் அப்படிங்கிற அர்த்தம், திருடுதல் அப்படிங்கிற பொருளையும் இது பயன்படுத்தப்படுது. அதனால் யார் மூணு பேரையும் சேர்த்து சொல்கிறாங்களோ இந்த கதை வெற்றி பெறும். அதனால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம். நன்றி. நானும் சொல்லிக்கிட்டேன். நன்றி.